இது என்னங்க அநியாயம்? நகை திட்டத்துல கோல்டு ரேட் ஏறினாலும் நகை கடைக்குதான் லாபம், இறங்கினாலும் நகை கடைக்குதான் லாபம். நீங்க மாசம் மாசம் கட்டுற காசு, நகை கடை ஓனர்ஸ் லாபம் பாக்கவா? லலிதா ஜுவல்லரியில உங்க இன்ஸ்டால்மெண்ட்ட தங்கமா வர வைக்கணுமா, பணமா வர வைக்கணுமா, எதுல உங்களுக்கு அதிக தங்கம் கிடைக்குதுன்னு நீங்களே டிசைட் பண்ணுங்க. வேஸ்டேஜ்ல 50% டிஸ்கவுண்ட், ஒரு மாசம் இன்ஸ்டால்மெண்ட்ல 50% போனஸ். லலிதா தனவந்தனம். இந்த மாத விஜய் ஆண்டனி கோட்டால ரிலீஸ் ஆயிருக்க படம் தான் கொலை அப்படின்னு சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ண தோணும். ஏன்னா மனுஷன் மாசம் மாசத்துக்கு ஒரு படத்தை வந்து ரிலீஸ் பண்ணிட்டே இருக்கிறாரு. ஆனா இந்த படம் டைரக்டட் பை மனோஜ்குமார். இவர் வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி விடியு முன் அப்படின்ற ஒரு ஃபைனஸ் ஃபிலிம் வந்து டைரக்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ இந்த படத்தோட டீசர் ட்ரெய்லர் ஸ்னீக் பீக்லாம் பார்த்தோம். ஓரளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ட்ரிவியூங்கான படமாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. அதே நம்பிக்கையோடு இந்த படத்தை பார்க்க போனோம். இந்த படம் நமக்கு எந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துங்கிறத ரிவ்யூவில் சொல்கிறேன். கொலை. லேலாங்கிற சிங்கர் மற்றும் மாடல் கொல்லப்படுறாங்க அவங்களோட வீட்லேயே. அந்த கொலையை விசாரிக்க வராங்க இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் ரித்திகா சிங். அவங்களுக்கு அந்த கேஸ் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாகவே இருக்குது. அதனால இந்த கேஸை இவன் தான் முடிக்க முடியும், ஹீஸ் ஜீனியஸ், அவன் சால்வ் பண்ணாத கேஸே இல்லை அப்படின்ற மாதிரி விஜயாண்டனி கேரக்டர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. விஜயாண்டனி வந்து ரித்திகா சிங்க்கு ஒரு மென்டார் மாதிரி அவரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அவர் எப்படி இந்த கேஸ்க்குள்ளே வராரு, அவர் எப்படி இந்த கேஸை சால்வ் பண்ணுறாரு, நிஜமாக லேலாங்கிறவங்க யார், அவங்களுக்கு எப்படி இந்த கொலை நடந்துச்சு, அப்படி எல்லாத்தையும் சொல்கிற கதை தான் கொலை. Look for the flaw. Recognize the passion. இந்த படமே ஒரு தனி யூனிவர்ஸ் நடக்கிற மாதிரி தான் நமக்கு காட்டுறாங்க. சென்னை வந்து மெட்ராஸ் அப்படின்னு தான் சொல்கிறாங்க, மும்பையை பியும் பாம்பேன்னு தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸோட யூனிஃபார்ம்ஸு அதெல்லாம் கூட கொஞ்சம் அந்த யூனிவர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் இருக்குது. இது வந்து டேரக்டரோட ஒரு தனி யூனிவர்ஸ் போல. ஆனால் இந்த விஷயம் வந்துட்டு இந்த படத்துக்கு எந்தளவுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை. நமக்கு விஷுவலாக பார்க்குறப்ப கொஞ்சம் புதுசாக இருக்குது, கொஞ்சம் விஷனைஸ்டாகவும் இருக்குது. ஒரு சீனில் விஜயாண்டனியும் ரித்திகா சிங்கும் ஒரு சஸ்பெக்டை விசாரிக்கிறப்போ அந்த சஸ்பெக்ட் தம் பத்த வைக்கிறத அப்படியே ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு அந்த கேப்பில் விஜயாண்டனியும் ரித்திகா சிங்கும் அந்த சஸ்பெக்ட் பற்றி பேசிக்கிற மாதிரி ஒரு சீன் இருக்கும். இந்த மாதிரி சில சீன்ஸை இன்டெலெக்சுவலாக ஹேண்டில் பண்ணிக்கிறாங்க, அது ரொம்ப ரசிக்க முடியும். அங்கங்கே அந்த கொலை செய்யப்பட்ட விக்டிமே இந்த கதையை நரேட் பண்ணுற விதம் ரொம்பவே நல்லா இருக்குது. ஆனால் அதை ஏன் ஃபுல் ஃப்ளெஷ்டாக யூஸ் பண்ணலங்கிறது தெரியல. எடிட்டிங், சினிமோடகிராஃபி, மியூசிக்னு டெக்னிக்கலாக இந்த கொலை படத்தை ரொம்ப பிரில்லியண்டான படம்னே சொல்லலாம். குறிப்பாக மியூசிக்கில் இந்த மிஷன் இம்பாசிபிள் படத்துலேருந்து டாம் குரூஸ் நகர்ந்தாலே டன் 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 மியூசிக் போடுவாங்க. அந்த மாதிரி விஜயாண்டனி ஏதாவது ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சாலோ, விஜயாண்டனி வந்தாலே வந்து இந்த படத்தில் மியூசிக் போகிறாங்க, மியூசிக் எடிட்டு போடுங்கப்பா, இந்த மியூசிக் தான், இந்த மியூசிக் வந்து அப்பப்போ போடுறாங்க, இது ரொம்ப நல்லா இருக்குது. அப்புறம் அந்த பார்த்த ஞாபகம் இல்லையோ பாடலோட ரீமிக்ஸ் வந்துட்டு இப்போ கேட்குறப்ப ரொம்ப ஹாண்டிங்காக இருக்கு. இந்த படத்துக்கு விஜய் ஆண்டனி ரொம்ப நல்லாவே செட் ஆகிருக்கிறாரு. அவர் வழக்கமாக ஒரு மீட்டரில் நடிப்பார்ல, அதே மீட்டரில் வந்து நடிச்சிருக்கிறாரு. அதுவே இந்த படத்துக்கு போதுமானதாகவும் இருக்குது. மற்றபடி ரித்திகா சிங் ஒரு கேரி கேச்சர் ரோல் தான், அது வந்து ஒரு சரியாக எழுதப்படாத ஒரு கதாபாத்திரம் தான் சொல்லணும். அப்புறம் விஜய் ஆண்டனிக்கும் அவரோட பொண்ணுக்கும் இடையான ஒரு ஆங்கிள் ஒன்று இருக்குது, அதை ஒரு இடத்துல ரொம்ப நல்லாவே வந்து சொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப நல்லா சொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்கன்னு நமக்கு தோன்ற அளவுக்கு அது இம்பேக்டாக இல்லைங்கிறது தான் பிரச்சனை. இந்த கொலையை பண்ண கொலகாரனோட கேரக்டர், அப்புறம் அவனுக்கு ஃப்ளாஷ்பேக்கு, இது எல்லாமே நம்ம ஏற்கனவே பார்த்து பழக்கப்பட்ட ஒரு விஷயமா இருந்தாலுமே அது சொல்லப்பட்ட விதம் நம்மளை பெருசாக சலிப்படைய செய்யலை அப்படின்னு தான் சொல்லணும். வேர்டிக்ட்னு சொல்லணும்னா, நீங்கள் படித்த பல ராஜேஷ்குமார் கிரைம் திரில்லர் நாவல்களை ஞாபகப்படுத்துகிற ஒரு படம் தான் கொலை. இந்த படத்தில் நான் மேல் சொன்ன குறைகள்லாம் மன்னிச்சிடலாம். இந்த படத்தில் பயன்படுத்திருக்கப்பட்டிருக்கிற ஒரு இன்டெலெக்சுவலான வே ஆஃப் ஃபிலிம் லாங்குவேஜ், சில சில இன்டெலெக்சுவல் மொமெண்ட்டை மட்டும் உங்களால் ரசிக்க முடியும்னா கண்டிப்பாக இந்த படத்தை போய் தியேட்டரில் நீங்கள் போய் பார்க்கலாம். சேதாரமே கிடையாது, பணம் கட்டியும் திட்டத்துல சேரலாம். நகை பிரைஸ்ல 20% மிச்சம் பிடிக்கலாம்.